ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி என்ன அப்படின்னா, என்ன டாபிக் நம்ம கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, மைலேஜ் உங்களுக்கு பெட்டராக கிடைக்கிறதுக்கு என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது தான். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில், அதாவது நான் ஓட்டி எனக்கு தெரிஞ்சதில், நான் ட்ரை பண்ண பாயிண்ட்ஸில் எதில் வந்து பெஸ்ட்டாக எனக்கு வந்து மைலேஜ் நல்லா கிடச்சிச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அண்ட் இன்றைக்கி கிளைமேட் நல்லா இருந்துச்சு. நான் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக பெங்களூர். இன்றைக்கி நல்லா கிளைமேட் வேறு, நல்லா இருட்டுக்கிட்டு மழை வர போகிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அதிலே அப்படி சரௌண்டிங்ஸை ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு ஒரு வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த டாப்பிக்கை கவர் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, டயர் ப்ரெஷர். டயர் ப்ரெஷர் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். டயர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து மைலேஜ் வந்து ஒழுங்கான முறையில் கிடைக்கும். இப்போ டயர் ப்ரெஷர் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணலைன்னா என்ன ஆகும் அப்படின்னா, வெயிட்டை நம்ம வந்து பில்லியன் ரைடர் எடுப்போம், இல்லை அப்படின்னா கொஞ்சம் லக்கேஜஸ் வச்சு போகிறோம் அப்படின்னா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, டயரோட ஃப்ரிக்ஷன் ரோட்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அது அதிகமாக இருக்கும் போது வண்டியை புல் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் தேவைப்படும். ஸோ பவர் அதிகமாக தேவைப்படுச்சுன்னா அதிகமான ஃபியூல் தேவைப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்ன ஆகும் அப்படின்னா, மைலேஜும் ட்ராப் ஆகும். ஸோ அதனால் டயர் ப்ரெஷர் வந்து எப்போவுமே வந்து கரெக்டான லெவல், ஆப்டிமல் லெவல், என்ன லெவல் சொல்லியிருக்கவங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ண பாருங்கள். ஸோ டயர் ப்ரெஷர் உங்கள் வண்டிக்கு எங்கே இருக்கும் அப்படின்னா, உங்களோட வண்டியில் டயர் எங்கே கனெக்ட் ஆகிருக்கோ, பேக் டயரை ஸ்லிங் ஆம்னு சொல்லுவாங்க, ஸ்விங் ஆம், ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மென்ஷன் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் அதுபடி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். அதில் வந்து வித் பில்லியன் அண்ட் வித்தவுட் பில்லியனும் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெகுலர் சர்வீஸ் பண்ணணும். உங்களுக்கு செர்டன் கிலோமீட்டர்ஸில் இவ்வளோ இந்தந்த சர்வீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஆல்ரெடி மேனுவலில் உங்களோட பைக்கில், அதாவது ஷோரூம்லேயே கொடுப்பாங்க. ஸோ அந்த டைம் பீரியடில் நீங்கள் ரெகுலரான சர்வீஸை பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து மைலேஜ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும். ரெகுலர் சர்வீஸ் பண்ண போகும்போது நீங்கள் வெளியே கொடுத்தாலும் சரி, ஷோரூமில் கொடுத்தாலும் சரி, நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் நாலு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஏர் ஃபில்டர் வந்து செக் பண்ண சொல்லணும். ஏர் ஃபில்டர் வந்து உங்களுக்கு அதில் பிளாக் இருந்துச்சுன்னா, ஒரு ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் உங்களுக்கு கம்பஷன் சேம்பருக்குள்ளே போக வேண்டிய வந்து ஏர் வந்து கம்மியாக வரும். ஸோ ஏர் கம்மியாக வந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலான ஆட்டோமேட்டிக்காக வந்து மைலேஜ் ட்ராப் இருக்கும். அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிரேக்கோட ஷூஸ். பிரேக் ஷூஸ் வந்து தேஞ்சிருக்கா, பிரேக் ஷூஸ் வந்து இருக்கா இல்லையா அப்படின்ட்டு கரெக்டாக வரத செக் பண்ணியிருக்கேன். பிரேக் ஷூஸ் வந்து கரெக்டாக இருக்கு பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாக லோக்கல் மெக்கானிக்கிட்ட போவோம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, சரி இப்போதைக்கு என்ன பண்ணி கொடுப்பாங்க, ரைட்டாக பிரேக்கை வந்து டைட் பண்ணி கொடுப்பாங்க. பிரேக்கை டைட் பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே வந்து பிரேக் வந்து டைட் ஆகும் அண்ட் அதுலேயும் ஃப்ரிக்ஷன் அதிகமாகும் அண்டு உங்களுக்கு பவர் அதிகமாக தேவைப்படும். அது சேம் இதே மாதிரி ஃபாலோ ஆகி அந்த மைலேஜ் ட்ராப் ஏற்படும். ஸோ அதனால் பிரேக் ஷூஸையும் செக் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட், இந்த உங்களோட செயின் லூப்ரிகேட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் செயின் எந்தளவு லூஸாக இருக்கணும் அந்தளவு லூஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும். இல்லை டைட்டாக இருந்துச்சுன்னா அதுவும் பவர் எனர்ஜி அதிகமாக எடுக்கும். ஸோ அந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணுங்கள். ஆயில் சேஞ்சிங் வந்து எந்தெந்த பீரியடில் சேஞ்ச் பண்ணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆயில் சேஞ்ச் கண்டிப்பாக பண்ணுங்கள். அண்டு மழை வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் பரவாயில்ல, நான் இந்த பாயிண்ட்ஸ் இந்த ரெண்டு பாயிண்ட்ஸ் தான் இருக்குது, அதையும் முடிச்சிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, காமனாக மேக் பண்ணுற மிஸ்டேக்ஸ். என்ன மிஸ்டேக் மேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிரைவ் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், விரல வச்சுட்டு ஹாஃப் கிளச் பிடிக்கிறது, இல்லை ஆல்வேஸ் ரன்னிங்கில் இருக்கும்போது கிளச்சை ஹாஃபாகவே பிடிச்சிக்கிட்டு வண்டி ஓட்டுறது. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, பவர் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறது ஹாஃபாக தான் போகும் அண்டு கிளச்சும் ஹாஃப் எங்கேஜாக தான் இருக்கும். ஸோ அதுவும் என்ன செய்யணும், மைலேஜ் ட்ராப் ஆனதுக்கு ஒரு பெரிய மேட்டராக இருக்கும். அண்டு நெக்ஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பிரேக் பின்னால் இருக்க பிரேக், அந்த பிரேக் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, சில லெக் ரெஸ்ட் வைக்கிற இடத்துல வந்து நம்ம காலை வந்து பிரேக் மேலே லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு வைங்க. ஸோ பிரேக்கும் அமைக்கிட்டே இருக்கும். பிரேக் அமைக்கிட்டு இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, அதுவும் என்ன செய்யணும், ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்படுத்தும் அண்ட் மைலேஜ் ட்ராப்புக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் பெட்ரோல் போடுறீங்க, ஹெச்பிலேருந்து போடுறீங்க அப்படின்னா ஹெச்பிலேருந்தே போடுங்க, ஒரே பெட்ரோல் பங்க்லேருந்தே போடுங்க. அண்ட் இப்போது ஷெல்லேருந்து போடுறீங்க அப்படின்னா ஷெல்லில் போடுங்க, இந்தியன் ஆயில்னா இந்தியன் ஆயிலில் போடுங்க. ஸோ இதனால் அவங்க வந்து உங்களுக்கு மைலேஜ் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும்.
ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 4 பாயிண்ட்ஸ், இந்த 4 பாயிண்ட்டு நீங்கள் வந்து சும்மா ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள்ஸில் வந்து என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெட்ரோல் ஆல்வேஸ் வந்து ஒரு லெவலில், என்ன ஒரு 1 லிட்டர் இல்லைன்னா ஒரு மினிமம் லெவல் எப்போவுமே வச்சுக்கிட்டே இருங்க. ட்ரை அவுட் பண்ணிடாதீங்க. ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா, அடிக்கடி நீங்கள் ட்ரை அவுட் பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பின்னால் ப்ராப்ளம்ஸ் வரும். இந்த பாயிண்ட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கண்டிப்பான முறையில் பெட்டராக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில். பாய்.